என்ன இன்னைக்கு புக்கெல்லாம் வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் கையில் ஏதோ பிளேட்லாம் வச்சுருக்கீங்க? சும்மா தான். சரிங்க, இந்த புக்கு பிடிங்க, இந்த பிளேட்டையும் பிடிங்க, ரெண்டு இதை தொட்டு பாரு, எது ஹீட்டாக இருக்குது எது கோல்டாக இருக்குது சொல்ல. இது கூலாக இருக்குது, இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். என்ன இதில் என்ன இருக்குது? கன்ஃபார்ம்? நான் இல்லைன்னு சொல்லுவேன். எப்படி இல்லை? தொட்டு பார்க்கட்டேன். இது இல்லைன்னு இருக்குது, இது கொஞ்சம் சூடாக இருக்குது. இல்லை இல்லைன்னு சொல்லுவேன். எப்படி இல்லைன்னா? சரி, ஃபஸ்ட்டு வந்து ஹீட்னா சொல்லுங்க, இதை கடைசியாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஹீட்னா சொல்லுங்க. ஹீட்னா சொல்கிறது தொட்டால் சொல்லுவோம். சரி, டெம்பரேச்சர் எல்லாம் ஜில்லுன் இருக்கும். அதாவது சரி, டெம்பரேச்சர்னா? டெம்பரேச்சர்னா தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அதா அப்படிலாம் இல்லைடா. ஃபஸ்ட்டு ஒரு ஹீட்னா என்னன்னு சொல்லுங்கள் உனக்கு. ஃபஸ்ட்டு ஹீட்னா எல்லா ஆப்ஜெக்டும், அதாவது இங்கே பாரு இந்த புக்கு, அதுக்கப்புறம் இந்த பிளேட்டு, எல்லா ஆப்ஜெக்டும் வந்து ஒரு மாலிக்குலர், ஒரு மாலிக்குலால் தான் மேட் ஆகுது. இந்த மாலிக்குல் வந்து எப்போவுமே ஒரு ஸ்டெடியான ஸ்டேட்லேயே இருக்காது, அது எப்போவுமே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வைப்ரேட் ஆகிற எனர்ஜி, இந்த எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ இந்த வைப்ரேஷனுக்கு, அதுதான் வந்து ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதான் ஹீட் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இல்லை. இந்த வைப்ரேஷனுக்கு தேவைப்பட்டோ, இந்த வைப்ரேஷன் ஆகுது, இந்த மாலிக்குல் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா மாலிக்குலும் வைப்ரேட் ஆகுதுன்னா, இந்த வைப்ரேட் ஆகிற மாலிக்குலோட டோட்டல் எனர்ஜி தான் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. அது அதுக்கப்புறம் நான் டெம்பரேச்சர்னா என்னன்னு கேட்டேன். டெம்பரேச்சர்னா இந்த வைப்ரேஷனை மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். அதாவது அதிக வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா அது ஹாட்னஸும், கம்மியாக வைப்ரேஷனாக அது கோல்ட்னஸ்னும் டிஃபைன் பண்ணுறோம். இது இது இந்த ஹீட்டை மெஷர் பண்ணுற டேர்ம் தான் டெம்பரேச்சர். இப்போது ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர் என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ இதை கம்பேர் பண்ணுறப்போ இது மட்டும் ஏன் கொஞ்சம் ஜில்லுன் இருக்கு, ஏன் அதை முதல்ல சொல்லுங்க. சரி, இதோட ஆன்சர் வந்து உன் வாயில சொல்லி வைக்கிறேன். சரி, இது இப்போ வந்து ஒரு காஃபி எடுத்துகிட்டு வரேன், எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிடுறேன். வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு காஃபி சூடாக இருக்கும்போது சொல்லிட்டுருக்கோம். சூடாக எடுத்துட்டு, சூடாக எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுருந்தாவும் ஒரு மாதிரி ஆறி போயிடணும். இந்த ஆறி போகிறது என்ன சொல்லுவாங்கன்னா தர்மல் ஈக்குவலிப்னு சொல்லுவாங்க. அது சூடாக இருக்கா சுற்று, நம்ம இந்த ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக இருக்கும், ரூம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். இப்போ அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இதான் தர்மல் ஈக்குவலிப்னு சொல்லுவாங்க. எல்லா எல்லாமே சமமான டெம்பரேச்சருக்கு மாறும். இதை தர்மல், இதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்குது. இப்போ இதே இது ரெண்டு பொருளையும் வந்து ஒரே இதில் வைக்கிறதுனால, இது வந்து ரெண்டு டெம்பரேச்சரும் வந்து தர்மல் ஈக்குவலிப்னால ரெண்டுமே ரெண்டு பொருளும் வந்து ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கும். அதனால் இது ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். சரி, நீங்கள் சொல்கிறீங்க இது ரெண்டும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்குன்னு. அப்புறம் இது தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்குது, நீங்கள் வேணால் தொட்டு பாருங்கண்ணா ஜில்லுன்னு தான் இருக்கும். ஆ, இது ஏன்னா இது வந்து தர்மல் கண்டக்டிவ்னு சொல்லுவாங்க. இது வந்து மெட்டல் ஆச்சா, இதோட தர்மல் கண்டக்டிவிட்டியே அதிகம். இப்போ இதை தொடும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இது நீ தொடறன்னு வச்சுக்கேன், நம்ம கையில் இருக்க டெம்பரேச்சர் வந்து இதுக்கு வந்து ஹீட் வந்து இதுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது, ஈஸியாக இருந்து கண்டக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுனா நம்ம கையில் இருக்கிற ஹீட் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகுது, டக்குன்னு லாஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுனா நம்ம வந்து இங்கே வந்து ஹீட் லாஸ் பண்ணுறோம் கைக்குள்ளே, அதனால் வந்து அங்கே வந்து கோல்டாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த புக்கோ இந்த கட்டையோ அது மாதிரி போர் கண்டக்டிவிட்டி கிட்டே போனோன்னா இது வந்து கண்டக்ஷன் கம்மியாக இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் கோல்டாக இருக்குது, அதனால தான் அவனுக்கு வந்து இது தொடங்க சில்லுன்னு இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே டெம்பரேச்சர் தான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இந்த பாடியிலேருந்து ஹீட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நமக்கு இது கூலாக ஃபீல் ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அந்த ஹீட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கனால. மெட்டலுக்கு வந்து ஜென்ரலாக தெர்மல் கண்டக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், கம்பேரபுளாக பேப்பரு வுட்டு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ். அவ்வளோதான், இதுதான் வந்து நீ தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜினியரிங்கில் படிக்கிறேன். சிரிக்காதுண்ணா.